கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் கைதான இரண்டு ஆலை உரிமையாளர்கள் உட்பட ஏழு பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு கள்ளச்சாராய வியாபாரிகள் அவர்களுக்கு மெத்தனால் சப்ளை செய்தவர்களை கைது செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சென்னையில் மெத்தனால் சப்ளை செய்ததாக சிவக்குமார், ஆலை உரிமையாளர்களான பென்சிலால் கௌதம் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட சடையன் ரவி, செந்தில், ஏழுமலை உள்ளிட்ட 7 பேரும் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டார். இதற்கிடையே ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி மாதேஷ் மற்றும் அவனது கூட்டாளி சின்னதுரை ஆகியோரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு விசாரிக்கும் பட்சத்தில் மேலும் சிலர் கைதாகுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த வழக்கில் கைதாகியுள்ளவர்களுக்கு சொந்தமான இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு அகரம் கிராமத்தைச் சேர்ந்த மெத்தனால் சப்ளையரும் பெரிய கள்ளச்சாராய வியாபாரியுமான சடையனின் மகள் வீட்டிலிருந்து 360 லிட்டர் மெத்தனால் கலந்த சாராயம் மற்றும் 100 சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சடையன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பறிமுதல் நடைபெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.